வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. அன்பர்களே, கவலை இல்லாத மனிதன், இது இன்றைய ஒரு தலைப்பு. நாம் ஒரு பாடலை கேட்டோம் அல்லவா, அந்த பாடல் நான் பிறப்பதற்கு முன்னால் வந்த ஒரு படத்தினுடைய பாடல் என்று நினைக்கின்றேன். அப்பொழுதே கவலை இல்லாத மனிதன் என்று இருக்க முடியும் என்று ஏதோ ஒரு கவிஞர் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். இப்போது கவலை இல்லாத மனிதன் என்பது தலைப்பு. அப்படின்னா கவலை என்பது சிறிதளவும் கூட இல்லாமல் மனிதன் வாழ முடியும் என்பதுதான் அதில் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு பொருள். இதை மகரிஷி அவர்கள் அகத்தாய்வு பயிற்சிகளிலே கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு அந்த வார்த்தைகளை மிகவும் சிந்தனை செய்து பயன்படுத்தியிருப்பார்கள். எண்ணம் ஆராய்தல் என்று தான் சொல்லியிருப்பார்கள். எண்ணம் ஆராய்தல். அப்போது ஆராய்தல் என்று சொல்லும்போது அது நல்லது கெட்டது என்ற அந்த இரண்டு வகை எண்ணங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை என்ன பண்ண முடியாது, அதை ஆய்வு செய்து நாம் எது வேணும்னு எடுத்துக்கணும். அப்படி தான் ரைட். அதே போல் ஆசை சீரமைத்தல் என்று சொல்லிட்டார், சினம் தவிர்த்தல் என்று சொல்லிவிட்டார். இது எல்லாத்துக்கும் பாருங்கள், ஆராய்தல், சீரமைத்தல், தவிர்த்தல் என்று வார்த்தைகளை போட்ட மகரிஷி கவலை என்பதற்கு மட்டும் என்ன வார்த்தை அங்கு உபயோகப்படுத்தியிருக்கிறார் என்று பார்த்தால் கவலை ஒழித்தல் என்று போட்டிருக்கிறார். ஏன் மற்றதுக்கெல்லாம் போடல, ஆசை ஒழித்தல் என்று போடலை? ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்வார், ஒழிக்க முடியாதுன்னு சொல்வார். சரி, சினம் ஒழித்தல், அதையும் ஒழிக்க முடியாதுங்கிறத ப்ராக்டிக்கலாக உணர்ந்தவர். அதனால தான் தவிர்த்தல் என்று சொன்னார். அது வரத்தான் செய்யும், அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். ஆனால் கவலை என்பதை ஒழிக்க முடியும் என்று உறுதியாக சொல்கிறார். ஏன் என்று கேட்டால், அந்த ஆசை சினம் என்பதெல்லாம் இயல்பாக இழக்கூடியது தான். ஆனால் இந்த கவலை என்பது எப்படின்னா நாம உருவாக்கி வைக்கக்கூடியது. அதாவது நாம உருவாக்கக்கூடியது எதையும் என்ன பண்ணலாம், ஒழித்து விடலாம். ஆனால் இயல்பாக இருக்கக்கூடியதை என்ன பண்ண முடியாது, ஒழிக்க முடியாது. அதை ஆய்வு செய்து அதில் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து கொள்ள முடியும். அப்போது இப்போ நாம் கூட பல தத்துவங்களில் நாம் இதை சிந்தித்திருக்கிறோம். அதாவது இன்பம் துன்பம் என்று சொல்கிறோம், துன்பம் என்பது நாம உருவாக்கக்கூடியது என்று பல தடவை சொல்லியிருக்கிறோம். நாம உருவாக்கக்கூடியது என்று சொன்னால் அதை ஒழிக்க முடியும். அப்போ அது இல்லாமல் வாழ முடியும், துன்பம் இல்லாத வாழ்க்கை. இப்போ கவலை இல்லாத வாழ்க்கை என்பது போல் துன்பம் இல்லாத வாழ்க்கை என்பது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம். எப்படி சாத்தியம், துன்பமாக மாற்றாமல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டால் துன்பமே வராது. அதை உருவாக்குபவரே நாம் தானே. அப்போ நாம் துன்பமாக மாற்றாமல் இருந்தாலே போதும் என்று சொல்வோம். அதே போல் இந்த கவலை என்பதும் மனிதன் தனக்குத்தானே உருவாக்கக்கூடிய ஒன்று. நாம தான் அதை உருவாக்குகிறோம், உருவாக்குகிறோம். அது இயல்பாக யாரிடமும் இல்லை. அப்போ அது மகரிஷி அவர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது ஒரு கற்பனை என்று சொல்லிடுவார்கள். கற்பனை வலை என்று சொல்வார்கள். இவனாக கற்பனை செய்து ஒரு வலையை பின்னி கொண்டிருப்பது தான் கவலை. இது எப்படி கற்பனை பண்ணிக்கிறான், இந்த கற்பனைக்கு அடித்தளம் என்ன, இந்த கற்பனை அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் என்ன, எந்த கற்பனையை அடிப்படையாக கொண்டு மனிதன் இந்த கவலை என்ற வலையை பின்னி கொள்கிறான் என்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் ஒரே ஒரு கற்பனை தான். என்ன கற்பனை என்று சொன்னால், அவனவன் அவனவது வாழ்க்கையை பார்ப்பது இல்லை. அவனவன் அவனது வாழ்க்கையை பார்ப்பது இல்லை. அவனவன் அவனது தேவையை உணர்வது இல்லை. எப்பயும் அடுத்தவனது தேவையையும் அடுத்தவனது வாழ்க்கையுமே பார்த்து 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 இவன் கற்பனை செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஒரே ஒரு கற்பனை தான் இத்தனை கவலைகளுக்கும் காரணமாக இருக்கிறதே தவிர வேறு ஒன்றுமே இல்லை.
ஆனால் ஐயறிவு விளைஞனங்கள் எல்லாம் கவலைப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. ஏன்? அவை மற்றவர்களுடைய மற்ற விலங்கினங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இது வாழ வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்தது இல்லை. இல்லை. அப்போ அது என்ன பண்ணுது? அது மட்டுமல்ல, மற்ற விலங்கினங்களுடைய தேவையை பற்றி அது எப்படி அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது என்பதை பற்றியும் இது கவலைப்படுவதில்லை. இது அதனுடைய தேவை என்ன, அதற்கு என்ன கிடைக்கிறது, அந்த தேவைக்கு என்ன இருக்கிறதோ அதை நிறைவு செய்து கொண்டு நிறைவாக வாழுகிறதே தவிர அந்த கம்பாரிசன் என்பது விலங்கினங்களில் இல்லை. இது மட்டுமல்ல, விலங்கினங்களில் இல்லை என்று சொன்னோம் அல்லவா, விலங்கினங்களோடு விலங்கினமாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலை ஜாதியினர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடமும் இந்த கவலை என்பது இல்லை. இல்லை, அவர்களையெல்லாம் நாம் வந்து கீழே வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு காண்பித்து விட்டால் அவர்களுக்கும் கவலை வந்துவிடும். அப்போது அவர்களெல்லாம் அந்த கவலை இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அப்படியே பகலில் எந்திரிக்கிறாங்க, வெளியில் போகிறாங்க, அந்த உணவு தயார் பண்ணுறாங்க, இல்லை வேட்டையாடுறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, தேவையை நிறைவு செய்து கொள்கிறார்கள், ஏதோ ஒரு குடிசைக்குள்ளாக போய் உறங்கி விடுகிறார்கள், அவ்வளோதான். தேவை நிறைவேறினால் போதும், தேவை நிறைவேறியவுடன் முழுமையான மகிழ்ச்சியும் திருப்தியும் அவர்கள் மனதில் நிலை கொள்வதை நாம் பார்க்க முடியும். இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா, இப்போ அதாவது அப்படி வாழுகின்ற மக்களையெல்லாம் போய் பார்க்க வேண்டும். ஆனால் இப்படி போய் நம்ம மக்கள்கிட்ட காமிச்சோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்கெல்லாம் பாரு, ஒரு வசதி இல்லாமல் இப்படி இருந்துக்கிட்டு என்னத்தையும் சாப்பிட்டு இப்படியே இருந்துகிட்ருக்காங்க, இவ்வளோ ஒரு ஒன்றுமே இவங்க என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் அக வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேவை முடிந்தவுடன் இரவு எல்லோரும் ஆடிப்பாடி அந்த அதாவது அவர்களுடைய மொழியிலே ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக அப்படியே உறங்கச் செல்கிறார்கள். இதையெல்லாம் அந்த மலை காட்டுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பார்ப்பதற்காக சென்று பார்த்தவன் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு இரவு அவர்களோடு நான் தங்கியிருக்கின்றேன். ஆடிப்பாடி அவர்களோடு அந்த ஒரு குதூகலத்தோடும் மகிழ்ச்சியோடும் நானும் அவர்களோடு இணைந்து ஆடிப்பாடி இருந்து அதாவது ஒரு இரவை நான் அங்கு கழித்து வந்தது ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் அந்த கம்பாரிஷன் என்பது இல்லாமல் தேவை அளவில் அவர்கள் நிறைவாக இருக்கும் பொழுது அவர்களிடம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய அந்த இன்பம் மகிழ்ச்சி அன்பு ஆனந்தம் அனைத்தும் அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் அவர்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறது. ஆனால் இங்கு இந்த எப்பொழுது மனிதன் குழுக்களாக மாறி அந்த கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்தானோ அதன் பிறகு எப்படி அந்த நகர வாழ்க்கை என்பதற்காக வந்தானோ அங்கு பார்த்தால் முழுக்க 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 ஒப்பீடு என்பதில்தான் இப்பொழுது வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு மனிதனுக்கு மனிதன் ஒப்பீடு செய்கிறான், குடும்பத்துக்கு குடும்பம் ஒப்பீடு, அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒப்பீடு, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒப்பீடு. இந்த ஒப்பீடுகளில் தான் இப்போ இன்றைக்கி உலகம் முழுவதும் சண்டை வந்து கொண்டிருக்கிறது, அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வியாபாரம் அத்தனையும் ஒப்பீட்டின் அடிப்படையிலே நடக்கிறது. இந்த வியாபாரத்தில் நடக்கக்கூடிய அந்த ஃப்ராடு எல்லாமே இந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் தான் வருகிறது. அப்போ இந்த ஒப்பீடு செய்கிறான், ஒப்பீடு செய்து என்ன பண்ணுகிறான், ஒன்று கவலைப்படுகிறான், இல்லை என்று சொன்னால் அவன் முரணான செயல்களை செய்து அந்த நிலையை அடையணும் என்று நினைக்கிறான். அப்போது இந்த ரெண்டு தான் நடக்குதே தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆக இந்த ஒப்பீடு கம்பாரிசன் என்ற ஒரே ஒரு கற்பனை தான் இந்த கவலை என்பதற்கு முக்கியமான அடித்தளமான காரணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, மகரிஷி அவர்கள் இந்த கவலை அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது இந்த கவலை இனிமேல் இல்லாமல் எப்படி இருப்பது என்பதை அவர்கள் விளக்கியிருப்பார்கள். ஒரு நாலு தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு இதை விளக்கியிருப்பார்கள். அதன் பிறகு
அப்படி இனிமேல் கவலை என்பதற்குரிய சூழ்நிலைக்கு நாம் போவதில்லை என்று இருந்தாலும், ஏற்கனவே சில பல கவலைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அல்லவா பெண்டிங்கில், அதை என்ன செய்வது என்பதற்கும் ஒரு வழியை சொல்லியிருப்பார்கள். இப்படி தான் மகரிஷி அவர்கள் கவலை ஒழித்தல் என்ற ஒரு டாப்பிக்கை நமக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த தத்துவத்தை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மகரிஷி அவர்கள் ஏன் கவலை வருகிறது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி கவலையாக வருகிறது என்று சொல்கிறார்கள். தேவைக்கும் இருப்புக்கும் இடைவெளி என்பது, தேவைக்கும் இருப்புக்கும் இடைவெளி என்று சொல்லும்போது, நாம் வந்து இந்த இடத்துல மனிதர்கள் இப்பொழுது அவர்கள் மனதில் ஒரு தேவையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த தேவையைத்தான் சொல்கிறார்கள். நாம் இந்த வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் மூன்று என்று சொல்கிறோமே, அந்த தேவையை இங்கு சொல்லவில்லை. அந்த தேவையை சொல்லிட்டோம்னா இங்கே தான் இருப்பு, அதை அந்த தேவையை எடுத்துக்கொண்டால் அந்த தேவைக்கு மேலே இருப்பு இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது இந்த தத்துவத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் தேவைக்கு மேலே பொருள் இருப்பு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இல்லை என்று சொன்னால் அது உங்களுடைய இஷ்டம். தேவைக்கு மேல் பொருள் இருப்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி இந்த ஜூமில் வந்து உட்காந்து இங்கே பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, என்ன பண்ணியிருப்பீங்க? தேவைக்காக நீங்கள் பொருள் ஈட்டுவதற்காக சென்றிருப்பீர்கள் அல்லவா? இன்றைக்கி ராத்திரிக்கு சாப்பாடு அது இருக்குது, ரெடியாக இருக்குது, நம்ம முடிச்சுட்டு போய் சாப்பிட போகிறோம், நாளைக்கு இருக்குது. அந்த தைரியத்தில் தானே இப்போ ஜூமில் இணைந்திருக்கிறோம், இல்லாட்டி இந்த ஜூமில் இணைந்திருக்கவே மாட்டோம். ஆக அந்த தேவைக்கு மேலே இருக்கிறது. ஆனால் மனிதன் தேவை என்று ஒன்றை வைத்து கொண்டிருக்கிறானே, எவ்வளவு பெரிய லிஸ்ட்டு, அந்த தேவைக்கும் இருப்புக்கும் பார்த்தா டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த வித்தியாசம் இருக்கிறது அல்லவா, அந்த எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அந்த வித்தியாசம் முழுவதும் கவலையாக மாறும். அப்போ இது சின்ன லெவலில் அந்த வித்தியாசம் இருந்தால் அது கவலை சின்னதாக இருக்கும், பெரிய லெவலில் இருந்தால் அந்த கவலை பெரிதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கவலையும் பெருசாகவே தான் இருக்கும். சில பேர் என்னம்னா, சில நூறுகளுக்காக அந்த டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பான். தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 100,000 இருக்கும், சிலருக்கு லட்சத்தில் இருக்கும், சிலருக்கு கோடியில் இருக்கும். அப்போது அதற்கு தகுந்தால் போல் அந்த கவலையினுடைய அளவு மாறுபடும். அப்போ தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்பது கவலையாக மாறுகிறது என்று சொல்வார்கள். இந்த நம்மிடம் இருக்கக்கூடிய கவலை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம ஒரு இதில் எழுதிட்டோம்னு வச்சுக்குவோம், இவ்வளவு கவலை இருக்கிறது என்று எழுதிட்டோம்னு வச்சுக்குவோம். இதில் இப்போ நம்ம சொல்கிற மாதிரிங்க, தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளின்னு சொல்கிற மாதிரி, இந்த கேட்டகரியில் வரக்கூடிய கவலை கிட்டத்தட்ட பாதி வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், இன்றைய சமுதாயம் பொருள் சார்ந்த வாழ்க்கை என்பதில் தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. பொருள்தான் வாழ்க்கை, பணம்தான் வாழ்க்கை, அதற்குத்தான் படிப்பு, அதற்குத்தான் வேலை, அதற்குத்தான் ஓடுகிறோம். இப்படித்தான் இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறதே தவிர, வாழ்க்கை என்பதற்காக வாழ்க்கை என்பதே இல்லை. அப்போது இப்போ அப்படிப்பட்ட நிலையில் அந்த தேவை என்பதை மனிதன் எங்கேயோ பெருக்கி கொண்டார், தேவை என்பதை அதிகப்படுத்தி கொண்டார், உண்மையான தேவை என்பதை அவன் சிந்திப்பதே இல்லை. இது நமக்கு கூட வேதாத்ரி மகரிஷிட்ட வந்து அகத்தாய் பயிற்சியில், முதல் நிலை அகத்தாய் பயிற்சியில் உட்காரும் போது தான், ஓ தேவை என்றால் இதுதானோ என்று தெரிந்தது. அது வரைக்கும் நமக்கு தேவைன்னா என்னென்னு வச்சுருந்தோம், தேவைன்னு வச்சுக்கல, அதுக்கு பேர் வேறு வச்சுருந்தோம். என்ன வச்சுருந்தோம்? அத்தியாவசிய தேவை என்று நாம் இது முன்னாடி கூறிக்கொண்டிருந்தோம். அத்தியாவசிய தேவைன்னா என்ன? அதாவது உணவு, உடை, இருப்பிடம் என்பது அத்தியாவசிய தேவை என்று ஒரு காலத்தில் நாம் சொல்லி கொண்டு இருந்தோம். அதையுமே எப்படி சொல்லிட்டோம்? உணவு, உடை, இருப்பிடம் மூணும் அத்தியாவசியம் என்று சொல்லிவிட்டோம். அப்போ இப்போ இன்றைக்கி கேட்டு பாருங்கள், உணவு அத்தியாவசியம் அல்லவா? ஆமாம், அதற்குத்தான் இவ்வளவு பொருள்களை வாங்கி கொண்டிருக்கிறோம். சரி, உடை அத்தியாவசியம் இல்லாமா? ஆமாம், அதனால தான் மாதத்துக்கு 2 போத்திஸ் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஏன்? உடை அவசியம், ரைட்டா? இருப்பிடம் அவசியம் அல்லவா? ஆமாம், இருப்பிடம், அதனால தான் இந்த தெருவில் 4 நான் கட்டி வச்சுருக்கேன். அப்போ இதை என்ன பண்ணிட்டோம்? 19 உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லிவிட்டோம். அப்போ அத்தியாவசிய தேவையைத்தானே நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டோம். ஆனால் மகரிஷி அவர்கள்
அப்படியெல்லாம் சொல்லவில்லை. தேவைகள் என்பதை என்னன்னு சொல்லிவிட்டார். அத்தியாவசியமாவது அனாவசியமாவது தேவைகள் இதுதான் தேவை. அதுபோக மற்றதெல்லாம் அனாவசியம் பண்ணுறது. அப்போ எது? அப்போ பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம் என்று சொல்லிவிட்டார். அப்போ உணவு தேவை என்று சொல்லவில்லை, அது பசியான் தேவை என்று சொல்லிவிட்டார். பசி தேவையா? ஆம், பசி தேவை. பசி எடுத்தால் உணவு தேவை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த தேவை தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்கு உடை வேண்டும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஜவுளி கடைக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஏன்? வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50-100 இருக்கே, அதெல்லாம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கறத நிறுத்திடுச்சு. அதனால் புதுசாக ஒன்று வாங்கினா தான் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும். அப்படி எந்தாவது ஒரு துணி தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கொடுப்பதை நிறுத்தி இருக்கிறதா? இல்லை. அது என்னாச்சு? கலர் ஃபேடாகி போச்சு, டிசைன் பழசாகி போச்சு, அவ்வளோதானே. அதை தவிர தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டு தானே இருக்கிறது. அதே மாதிரி தான் வீடு. ஆக இந்த மூன்றையும் தேவை என்பது என்ன என்று மகரிஷி சொல்லிட்டார். ஆனால் இப்போ நாம் வச்சுருக்கிற தேவையெல்லாம் நாம கற்பனையாக உருவாக்கிய தேவை. அந்த தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி கவலையாக வருகிறது. இப்போ நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அந்த கவலை இப்போது அது, அதாவது இது ஒரு கற்பனை. இப்போது இதில் பெரும்பாலும் பாருங்கள், ஒரு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை லட்சம் வேணும்? 5 லட்சம் வேணும்ன்றாங்க. கல்யாண செலவுக்கு 5 லட்சம் வேணும். ரைட், எவ்வளோ வச்சுருக்கீங்க? கையில் 1 லட்சம் தான் இருக்குது. அப்போது 4 லட்சம் பத்தலை இல்லை. அப்போ அது அந்த 4 லட்சம் இல்லையே என்பது கவலையாக இருக்கிறது, அவ்வளோதாங்க. ரைட்டா? ஆனால் இந்த கவலை ஒழித்தல் டாப்பிக்கில் தேவை இருப்பு என்பதை நாம் என்ன சொல்லுவோம்னா, அதாவது இருப்பு எவ்வளவு இருக்கிறதோ அந்த இருப்பிலே கொண்டு வந்து அந்த தேவையை இணைத்து விட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிரும்னு சொல்லுவோம். ஆனால் மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அந்த இருப்பை கொண்டு போய் தேவையில் இணைத்து கொள்வான். நல்லா பாருங்கள், தேவையை இருப்பில் கொண்டு வந்து இணைப்பது என்பது தான் தீர்வு. இருப்பை தேவையில் கொண்டு போய் இணைப்பது என்பதற்கு பெயர் என்ன தெரியுமா? அதற்கு பெயர் தான் கடன். என்ன செய்வான் இவன்? 1 லட்சம் தான் இருப்பு, 5 லட்சம் தேவை. அப்போ என்ன பண்ணுவான்? அந்த இருப்பு என்ற 1 லட்சத்தை அந்த தேவை என்ற 5 லட்சத்தில் கொண்டு போய் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் 4 லட்சம் கடன் வாங்கிடுவான். அப்போ என்ன ஆயிடுது? அது போய் அந்த 5 லட்சத்தில் போய் இணைஞ்சிருது, 4 லட்சம் கடன் வாங்கிக்கிறான். அப்போ என்னாச்சு? அந்த கவலையை எப்படி அவன் சரி செய்கிறான்? கடன் வாங்கி சரி செய்கிறான். கவலையை சரி செய்து விட்டானா, கவலையை அதிகப்படுத்தி விட்டானா என்று பார்த்தால் கவலையை அதிகப்படுத்தி விட்டான். ஏன்? அவன் அந்த 4 லட்சத்துக்கு இன்னும் வட்டி கட்டணும், அசல் கட்டணும், முதல் கட்டணும், இனிமேல் வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு கவலை. அந்த கடன் தீரும் வரை அவனுக்கு கவலை தான். அப்போ கடன் என்பது, அப்போ மனிதனுக்கு கடன் என்பது ஏன் வருகிறது தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் கடன் வாங்கி, கடன் இல்லாமல்லாம் வாழவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மக்கள் சொல்கிறத பற்றி பரவாயில்லைங்க, நமது நாட்டை ஆளுகின்ற முதல் மந்திரி சொல்லுகிறார், கடன் இல்லாமல் நமது நாட்டை நடத்த முடியாது, வழி நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு முதலமைச்சர். சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டர் என்ன தான், கடன்லாம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறார். ரைட்டா? அப்போது இவர்களுக்கெல்லாம் எப்பொழுது நம்ம மனவளக்கலை கொடுத்து நம்ம பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கடனையெல்லாம் பார்த்தால் இந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் அப்படியே அடகு வச்சு அப்படியே கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது நிலவு. அப்போ அப்படி கடனை வாங்கி கொண்டு அரசு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் அங்கு கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதற்கான வழி தெரியவில்லை. சரி, கடனையாவது குறைக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்டால், இல்லை, அவர் 4 லட்சம் கோடியில் வச்சுட்டு போனார், நாங்கள் வந்து ஒரு 5 வருஷம் ஆண்டுட்டு அதை 4.5 லட்சம் கோடியாக ஆக்கிட்டோம் அப்படின்ட்டு போகிறேன். அப்போது இப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. அப்போ அவங்க கூட என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வளவு கடன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ நம்ம மனிதர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. இல்லை, அப்போது இது என்றைக்கு வரும் அப்படின்னா, வரும், ஒரு நாளைக்கு வரும். என்ன வரும்? மக்கள்லாம் பேங்க்கில் போய் பணம் போட்டிருப்பாங்க, இந்த கடனை கட்டுவதற்காக இங்கே அரசாங்கத்திடம் பணம் இல்லை, பேங்க்கில் இருக்கக்கூடிய பணம் முழுவதும் கடன் கட்டுவதாக எடுத்துக்கொண்டோம்,
அதை போட்டவங்க யாருக்குமே பணம் இல்லைன்னு ஒரு நாளைக்கு சொல்ல போகிற அன்னைக்கு தான் தெரியும். சரி, ஆக இந்த கடன் என்பது எப்படி என்று சொன்னால், மனிதனுடைய கற்பனையான தேவையில் கொண்டு போய் இருப்பை கொண்டு போய் இணைப்பது தான் என்பது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆனால் அந்த தேவையை கொண்டு வந்து எப்படி இருப்பில் இணைப்பது, இது முடியுமா என்று கேட்டால், அதெல்லாம் லாக் படாதுங்க, அதெல்லாம் சரிப்படாதுங்க. எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய கல்யாணம் நடத்தி ஒரு பத்திரிக்கை எவ்வளோ கிடச்சி எவ்வளோ பெரிய கல்யாண மண்டபத்தில் எவ்வளோ பெரிய சாப்பாடு போட்டு அப்படி பண்ணிவிட்டாரு, நான் இதையாவது பண்ணலை அப்படின்னு சொன்னோம்னா எங்கள் அண்ணன் சம்சாரம் என்னை வந்து என்ன ஏசி பேசிப்படும், அவமானப்படுத்திப்படும் அப்படின்றான். அப்போ இப்போது என்ன ஆகிப்போச்சு தெரியுங்களா, அண்ணனே அவ்வளவு தூரம் பண்ணக்கூடிய வசதி இருக்கக்கூடிய அண்ணனே போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிக்கை 150 ரூபாய்க்கு அடித்து அத்தனை பேருக்கு கொடுத்துட்டாரு, மாஸ்டர் மஹாலில் கல்யாணம். ஆனால் 50 பேருக்கு மேலே அங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டாச்சு. கொரோனா, அற்புதமான கொரோனா, அருமையான கொரோனா கடவுள் இருக்கு பாருங்க, நீ எத்தனை கோடி செலவு பண்ண முடியும், 50 பேரை வச்சு கல்யாணம் அனுப்பா அப்படின்னு சொல்லுங்க. இன்று ஒரு கல்யாணம் நடந்தது எங்கள் வீட்டுக்கு அருகாமையில், பெரிய ஆகாஷ் கிளப் அப்படியே அந்த மண்டபம் பார்த்தா புதுசாக மண்டபம் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய, அந்த ஓனருடைய பொண்ணுக்கு இன்றைக்கி கல்யாணம், 50 பேருன்னு சொல்லியிருக்காங்க, 50 பேருங்கிறப்போ ஒரு 200 பேர் வச்சு திருமணம் நடந்தது, அவ்வளவுதான். இப்பொழுதெல்லாம் எப்படி சரியாக இந்த மனவளக்கலை இத்தனை தத்துவங்களையும் கொடுத்தாலும் யாரும் அதை பயன்பட்டு அதை பயன்படுத்துகிற மாதிரி தெரியலையே என்று இந்த இறைநிலைக்கு தெரிஞ்சு போச்சு போட்டுருக்கு. இப்போ நான் பண்ணுறேன் பார் அகத்தாய் பயிற்சி அப்படின்னு சொல்லி அந்த கொரோனா வந்து ஒரு அகத்தாய் பயிற்சி பண்ணிச்சு பாருங்கள். எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனது கல்யாணத்தை 100 பேரை வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டான். இப்போ இதைத்தானே மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு, என்ன சொன்னார், தேவையை கொண்டு வந்து இருப்பில் இணைத்து கொள்ளுப்பா. எப்படி 100,000 இருக்குல்ல, 100,000 எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு பண்ணி பார்ப்பானார். ஏன்ப்பா 100,000 கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்காதா, நடக்க வேண்டியது நடக்காதா? இந்த இப்போ எல்லாம் 50 பேரை வச்சுட்டு கல்யாணம் நடக்கிறாங்க, எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்குது, நார்மல் டெலிவரி நல்லா தானே நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்போது இந்த மனவளக்கலையில் நாம் இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு படுமுயற்சி செய்து பார்த்தோம், நம்மளால் முடியவில்லை, ஒப்புக்கொள்ள வேண்டும், நமது இயலாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் செய்ய முடியாததை என்ன பண்ணிருச்சு, இந்த கொரோனா வந்து செய்து விட்டதே. உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளவு எளிமையாக திருமணம், மகரிஷி அவர்கள் அழகாக சொல்லி திருமண திட்டம் என்று ஒரு திட்டத்தையே மகரிஷி அவர்கள் வகுத்தார்கள். இதெல்லாம் இப்போ நிறையா பேருக்கு தெரியாது, மன்றத்தில் இருக்கவங்களுக்கே தெரியாது. எப்படி சொன்னார்கள், திருமணத்தில் எதுக்குப்பா இத்தனை 2,000 பேரை கூட்டுறீங்க? அவர் சொல்கிறார் என்ன சொன்னார்னா, நீ 2,000 பேரை கூட்டியிருந்தாலும் அதில் ஒரு 50 பேர் தான் உண்மையாக வாழ்க வளமுடன் என்று ஆழ்மனதிலிருந்து வாழ்த்தியிருப்பார்கள். மற்றவங்கள்லாம் அரிசி அங்கேருந்து தூக்கி வீசியிருப்பாங்க, உள்ளுக்குள்ளேருந்து அது அப்படியே பொறாமை அலைகள் தான் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது, தவிர உண்மையான அலைகள் இல்லை என்று சொன்னார்கள். அப்போது அப்படிப்பட்ட நிலையில் மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அவ்வாறு நல்ல உண்மையாக வாழ்த்தக்கூடியவர்கள் ஒரு 50 பேர் 100 பேரை வச்சு கல்யாணத்தை முடிச்சிருப்பா, முடிச்சுட்டு மற்றவர்களுக்கெல்லாம் திருமணம் முடிந்த பிறகு பத்திரிக்கையை இன்ஃபர்மேஷன் அனுப்பும்பார், இன்னாருடைய மகனுக்கும் இன்னாருடைய மகளுக்கும் இன்னா இந்த இடத்தில் என்ன ஆயிடுச்சு, திருமணம் நடந்தே எறியது, அனைவரும் வீட்டில் இருந்தபடியே வாழ்த்துக்கொள் கூறுங்கள் என்று அந்த பத்திரிக்கையை அனுப்புங்கன்னு சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் மனவளக்கலையில் கூட யாரும் அதை செய்யவில்லை, செய்யவில்லை. நாங்கள்லாம் அந்த பயிற்சி எடுக்கும்போது நம்ம பையனுக்கெல்லாம் அப்படி பண்ணணும்னு அப்படி ரொம்ப வீராப்பாக இருந்தோம், ஆனால் அதை செய்ய முடியவில்லை. ஏன், இதுவரை யாரும் செய்யவில்லை, யாரும் இதுவரையும் செய்யவில்லை. அப்போ மகரிஷி அவர்கள் சொன்னார்கள் அதை செய்யவில்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த திருமண திட்டத்தையே நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த அதெல்லாம் இப்போ வந்து அந்த புக்கை வந்து திருப்பி நம்ம பிரிண்டே பண்ணுறதில்லை, அதை விட்டுட்டோம், விட்டுட்டோம். அப்போ அப்படி ஒரு திருமண திட்டத்தை கொடுத்துருந்தார்கள். அப்போ இப்போ பாருங்கள் நடக்குது பாருங்கள், மகரிஷி சொன்னதுலேயும் இதுலேயும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஒரே ஒரு வித்தியாசம்தான் நடந்திருக்குது. அதாவது திருமணம் முடிஞ்ச பிறகு பத்திரிக்கையை நடந்துச்சுன்னு அனுப்புங்கன்னு சொன்னாங்க, இப்போ எல்லா பேரும் பத்திரிக்கையை அனுப்பிடுறாங்க, அனுப்பிட்டு அங்கங்கே வீட்டில் இருந்த மேனிக்கே அவங்கள வாழ்த்துங்க, வந்துடாதீங்க அப்படின்னு அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா வந்து மகரிஷியினுடைய திருமண திட்டத்தை இந்த உலகத்திலேயே நடத்திவிட்டது
என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். அப்போ ரொம்ப சிம்பிளாக இப்போ நடந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இப்போது அந்த அதாவது தேவையை கொண்டு வந்து இருப்பில் இணைப்பது என்பது. அப்போ அதுதான் கவலை இல்லை என்று நிறைய பேர் இப்போ அவசர அவசரமாக கல்யாணம் முடிச்சிருக்காங்க. என்னென்னு கேட்டால் இப்போ முடிச்சிட்டா செலவுலாம் முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறமெல்லாம் செலவாயிருமேனு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு பொண்ணை பார்த்து டக்குன்னு கல்யாணம் முடித்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக ஏன் இது தொடரக்கூடாது என்பது தான். ஆக இந்த கவலை ஒழித்தல அந்த முதல் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இது அவ்வளோ அற்புதமாக போகுது. இப்போ நான் கல்யாணம் ஒன்றில் மட்டும் சொல்லிட்டேன், இதையே நீங்கள் எல்லாத்துக்கும் பொருத்தி பாருங்கள். அப்போ நீங்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தேவை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, 20 லட்சம் ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 20 லட்சம் ரூபாய்க்குள்ள என்ன கார் வாங்குறது அப்படின்னு வாங்கிட்டீங்கன்னா அந்த கவலையே இல்லை இல்லை, கடன் இல்லை இல்லை. அப்போ நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், 1 லட்சம் இருந்தால் 9 லட்சம் வாங்கி 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறது, அப்போ 10 லட்சம் இருந்துச்சுன்னா 40 லட்சம் கடன் வாங்கி 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறது, எல்லாமே கடனில் தான் இருக்குது. நீங்கள் கடன் வாங்கினான்னா கூட நிறைய டெய்லி 2 ஃபோன் வரும், உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், கடன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்குலாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கவலை இல்லாமல் இருக்கீங்களா, உங்களுக்கு கவலை வேணுமா அப்படின்னு, கடன் வேணுமான்னு கேட்குற மாதிரி தெரியல, கவலை வேணுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. அப்போது கடன் வாங்கிக்கொள்ளுங்கள், கவலைப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி இந்த தேவை இருப்பு என்பதை மகரிஷி அவர்கள் எப்படி யோசித்து அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ஒன்றில் நம்ம சரி பண்ணாலே போதும், அந்த கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு மேல் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்பது கவலையாக மாறுகிறது என்று சொல்வார்கள். அப்போது எதிர்பார்ப்பு ஏன் வச்சுக்கணும்? இப்போது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை வச்சுருந்தோம், ஏதாவது நடந்துச்சா, எல்லா எதிர்பார்ப்பும் வச்சுருப்பீங்க, இதை பண்ணணும் அப்படின்னு நியூஸ் பார்ப்பீங்க. இன்றையிலிருந்து 15 நாட்கள் லாக்டவுன், யாருக்கும் எங்கேயும் போக கூடாது, எல்லா கடையும் முடியாச்சு. முடிஞ்சா என்னாச்சு எதிர்பார்ப்பு? நிம்மதியாக இருக்குது. அப்போ பாருங்கள், உண்மையிலேயே இந்த லாக்டவுன் என்பது எதெல்லாம் மூடப்பட்டது என்று பார்த்தால், தேவை என்ற அடிப்படையில், மகிழ்ச்சி சொன்ன தேவை என்ற அடிப்படையில் இருக்கிறது எல்லாமே திறந்தாங்க இருந்துச்சு. பசிதாகத்துக்குரிய எல்லாமே திறந்தாருந்துச்சு, அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. தட்பவெப்பத்தின் பாதுகாப்புறது அது ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது. அப்போது இப்போ தேவைக்கு எதுவுமே இல்லாமல் போகல, எல்லாமே இருந்துச்சு, தேவையில்லாத அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. அப்போ இந்த கொரோனா என்பது நன்மை செய்ததா தீமை செய்ததா என்று கேட்டால், நன்மைத்தானே செய்திருக்கிறது, தேவையில்லாதெல்லாம் மூடி வச்சிருந்துச்சு. அப்போ இப்போ என்னன்னா, அந்த இதே செயலை நாம் வாழ்க்கை முழுவதும் செய்து பழகிக்கொண்டால் என்னாகும், அது நமக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், கவலை இல்லாத மனிதனாக வாழ முடியும், அவ்வளோதானே. அப்போ அது என்ன பண்ணது பாருங்கள், ஒரு மனிதனுக்கு 48 நாள் இதெல்லாம் பழகாமல் இருந்தான்னா அவனுக்கு அது நினப்பு வராதுன்னு ஒரு மண்டலம் என்று சொல்லியிருக்கிறாங்களவா, இதுங்க ஒரு மண்டலம் போட்டு பார்த்துச்சு, லாக்டவுன் ஒரு மண்டலம் போட்டுச்சு. ஆனால் ஒரு மண்டலத்தில் கழித்து திருப்பி அதே இதை திரும்பவும் அதெல்லாம் திருப்பி செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு மண்டலம் 48 நாட்கள் அதை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா. இவன் டெய்லி நியூஸ் போடுறான், எப்போ வந்து இதெல்லாம் திறக்கப்படுறாங்க, எப்போ வந்து பேக்கரி திறக்கப்படுறாங்க, எப்போ வந்து வடக்கடையை திறக்கப்படுறாங்க, நினச்சிக்கிட்டே இருக்கானே தவிர 48 நாள் அதை மறக்கவே இல்லையே. எப்போ திறப்பாங்க, உடனே போகலாம் அப்படி தான் நினைத்துக்கொண்டே இருந்தார்கள். அப்படி திறந்த உடனே அப்படியே அந்த ஒரு ஸ்வீட் கடையெல்லாம் ஒரு நாள் திறக்கிறேன், திறந்தோன்னே சும்மா பார்த்தோம்னா அந்த கடை முழுவதும் காலி ஆகிடுச்சு. அப்போ ஒரு மனிதன் இதை தவிர்ப்பதற்கு, அதை மகரிஷி எப்படி சொல்லிட்டாங்க, இதை எல்லாத்தையும் உட்கார்ந்து அகத்தாய்வு செய்து, இது தேவையா இல்லையாங்கிறத அகத்தாய்வு செய்து அதெல்லாம் குறைச்சிடப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ எதிர்பார்ப்பு என்பது அதற்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கன்னா, எதிர்பார்க்கக்கூடியது எதுவுமே இப்பொழுது நடக்குமா என்பதில் நிறைய கேள்விக்குறி. அப்போ என்ன, எதிர்பார்ப்பே வேண்டாம், அவ்வளோதானே, எதிர்பார்ப்பே வேண்டாம், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை. இயல் அப்போ என்ன வாழ்க்கை சார், அது எப்படி சார் வாழ்கிறது, இயல்பான வாழ்க்கை. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத விட்டுட்டு எது இருக்கிறதோ அதில் வாழ்வது எப்படி, அவ்வளோதானே.
இப்போ எல்லாம் நிறைய பேர் அதாவது ஒரு தற்சார்பு வாழ்க்கை என்று இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு பெயர் வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி தற்சார்பு வாழ்க்கை என்று, அது நிறைய படித்தவங்களாம் இப்போ தற்சார்பு வாழ்க்கைக்கு வரக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, எது இருக்கிறதோ இருப்பதில் எப்படி வாழ்வது, அவ்வளோதான். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் என்று ஒரு கவிஞர் எழுதினார் அல்லவா. அப்போ அந்த மாதிரி எதிர்பார்ப்பு என்பது இல்லாமல் வாழும். இந்த எதிர்பார்ப்புக்கும் காரணம் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு குழந்தையை பரிசையில் பாருங்கள். எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னால், 100 மார்க் வாங்கணும் எதிர்பார்ப்பு அப்படின்னு. ஏன் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பக்கத்து பிள்ளை எப்போ பார்த்தாலும் 100 மார்க் வாங்க, நீயும் 100 மார்க் வாங்கணும். ஏன் பக்கத்து பிள்ளை வாங்கினா அதுக்கு அதெல்லாம் முடியாது, அந்த பிள்ளை வாங்கிச்சுன்னா நீயும் வாங்கணும், அதை பிள்ளை பாருங்க எப்படி வாங்குது. இப்படியே சொல்லி 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 அதுவும் கம்பாரிசனில் தான் அந்த எதிர்பார்ப்பே வருகிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை 100 மார்க் வாங்குதுன்னா அவங்க அப்பா அவங்களுடைய பதிவு அங்கேருந்து வந்த சஞ்சீத கர்மம் இதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கணும்ல. இந்த பொண்ணு 40 மார்க் வாங்குது, ஏன் இவங்க அப்பா இவங்க அம்மா இவங்களுடைய சஞ்சீத பதிவு என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆனால் நம்ம கொடுத்த பதிவில் தான் பார்க்குறதே இல்லை. ஆனால் அந்த பிள்ளை எப்படி மார்க் வாங்கிச்சோ அந்த மார்க்கை நீயும் வாங்கிடணும். என்ன கம்பாரிஷன், என்ன எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு. அப்போ இது பாட்டு அப்படியே எதிர்பார்ப்போடு அந்த எதிர்பார்ப்பை ஊட்டுவது பேரண்ட்ஸோடைய வேலையாக இருக்கிறது. இந்த சமுதாயம் எதிர்பார்ப்பை அப்படியே வளர்த்து விடுது, வளர்த்து விடுது. அப்போது இந்த சமுதாய சீர்கேடுங்கிறது மாறியே ஆக வேண்டும். எதிர்பார்ப்பு எதை எடுத்தாலும் எதிர்பார்ப்பு, எதை எடுத்தாலும் எதிர்பார்ப்பு. நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கள் குடும்பத்திலே ஒரு பொண்ணு 33 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன் என்று கேட்டால், அது மேட்ரிமோனியில் கிட்டத்தட்ட ஒரு 200 மாப்பிள்ளையே பார்த்து பார்த்து பார்த்தோன்னு சொல்லியாது. ஆனால் இது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டே இருக்குது லிஸ்ட்டு. அதில் ஏதோ அதில் குறை இதில் குறை இதில் குறை இதில் குறைன்னு சொல்லி இப்போது 25 வயதில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து இப்போ 32 வயசு முடிஞ்சு போச்சு. 7 வருடமாக இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகவில்லை. இப்போ 32க்கு போனோடனே அங்கே இந்த எதிர்பார்ப்பில் முதல்ல இந்த இதுக்கு ஒரு 10 எதிர்பார்ப்பு வச்சுருந்தா அதில் 1 இல்லைங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வயசு கூட 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 10 இல்லாத மாப்பிள்ளை தான் வருது. இப்போ என்ன போச்சு, நான் சொல்லிட்டேன் ஒரேடியா, ஒரு இந்த கல்யாணம் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பை முதல்ல விட்டுருமா, முடிச்சுட்டு பேசாமல் வாழ்க்கையை போய் பேசாமல் பாருமா, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னாச்சு, முழுக்க 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 எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு. அப்போ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, வாழ்க்கைக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. 45,000 ரூபா சென்னையில் வாங்குகிறான், 45,000 மெட்ராஸ்லாம் 50,000 கீழே எல்லாம் வாங்கினா குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ குடும்பம் நடத்த முடியாது, அந்த குடும்பம்னா என்ன, அதை நடத்துறதுனா என்ன, தேவைனா என்ன, எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல. ஏன் தெரியவில்லை, அவருக்கு பெற்றோர்கள் அதை சொல்லிக் கொடுக்கல. அப்போ மகரிஷியினுடைய தத்துவம், வாழ்க்கை தத்துவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இது எங்கே போயிருக்கு. இந்த வாழ்க்கை தத்துவத்தை நம்ம இந்த இளைஞர்களுக்கு எங்கே சொல்லி கொடுத்துருக்கோம், சொல்லி கொடுத்துருக்கோம். எது தேவை என்பதே சொல்லிக் கொடுக்கல இல்லை. அப்போது அப்படிப்பட்ட நிலை தான் எதிர்பார்ப்பு, அந்த நடப்பு என்பது கவலையாக மாறும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நமது எண்ணங்களுக்கும் பிறர் எண்ணங்களுக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக வரும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் கல்யாணம் ஆகி குடும்பம் வந்த பிறகு அது கொஞ்சம் இருக்கும். அப்போ அது இந்த கவலை, இது வந்து கவலை அப்படிங்கிறது வந்து இது ஓரளவுக்கு தான் இருக்குமே தவிர ரொம்ப அதிகமாக இருப்பது இல்லை. அப்போ அதையும் சமன் செய்து கொள்வதற்கு மகிழ்ச்சி ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க காரணத்தை, இதை எப்படி செய்வது என்று சொல்வார். எதிர்பார்ப்பை வேண்டான்றாரு. இப்போ நமது எண்ணங்களுக்கும் பிறர் எண்ணங்களுக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக வருதுன்னா இதை போய் கவலையப்படணும். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் தான் இருக்கும். எப்படி நமது, நான் நினைக்கிற மாதிரி என் சம்சாரம் நினைக்க மாட்டேங்குது, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நினைக்கிற மாதிரி என் வீட்டுக்காரர் நினைக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஆனால் இந்த இயற்கை என்ன பண்ணோம்னா, இவர் நினைக்கிற மாதிரியே அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கணவன் மனைவியை இணைத்து வைப்பது இல்லை. அப்படி ஏதாவது ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது கல்யாணம் நின்று போயிடும், அது நடக்க விடாது இயற்கை. ஏன் என்று சொன்னால், அப்படியே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ண முடியாது, இவர்களுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை கழித்து கொள்வதற்கான சூழ்நிலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுது, ஆப்போசிட்டாக தான் இருக்கும், ஆப்போசிட் போல் ஈச் அதர்ன்னு சொல்கிற மாதிரி. இது என்ன பண்ணும்னா, நமது கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை கழிப்பதற்காகத்தானே வருகிறது. அப்போ அந்த மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன் வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால், அதாவது அந்த எண்ணங்கள் என்பது எதன் அடிப்படையில் எழுகிறது என்று சொன்னால்,
நமது பதிவுகளின் அடிப்படையில் தான் எண்ணங்கள் எழுகிறது. பதிவுகள் எங்கே இருக்கிறது? அதாவது சஞ்சீத கர்மம் என்று அவங்களுடைய தாய் தந்தை இடமிருந்து வந்தது, அதை அடிப்படையாக கொண்டு இவர்கள் பிராரப்தத்தில் செய்தது. அப்போ அவங்களுடைய அப்பா அம்மா வேறு, இவங்களுடைய அப்பா அம்மா வேறு, அங்கேருந்து வந்த சஞ்சீதம் வேறு, இங்கேருந்து வந்த சஞ்சீதம் வேறு, அந்த பதிவு வேறு, இந்த பதிவு வேறு. அப்போ அந்த பதிவிலிருந்து எழக்கூடிய எண்ணமும் இந்த பதிவிலிருந்து எழக்கூடிய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குமானா? இருக்காது, வேறு மாதிரி தான் இருக்கும் இருக்கும். அதனால தான் மகர்ஷி அவர்கள் கூட சொல்லும்போது, சாமி இப்போ நம்ம வந்து எல்லா உயிர்களும் ஒன்று, ஜாதி மதம் அங்கிறதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம், இப்போ அந்த ஜாதி என்பதெல்லாம் விட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய இதுக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்ப்பா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரே இதில் இருக்கும்போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த அந்த பதிவுகளினுடைய ரிலே, அதாவது ஒரு ஒத்த தன்மை வந்து கொஞ்சம் நெருங்கி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் அப்படி இருக்குப்பா, அதை இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து மாறிடும்பான்னார். ஆக அப்படிப்பட்ட நிலையில் அந்த எண்ணங்கள் என்பது மாறித்தான் இருக்கும், மாறித்தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? இப்போ இதை நினச்சி கவலைப்பட்டு என்ன பண்ண? அது அப்படி அப்படி தான் இருக்கும், இப்போ இதுதான் இயல்பு, இதுதான் இயல்பு. அப்போ என்னாச்சு? ஏற்றுக்கொண்டால் போதும். அப்போ இப்போ இந்த பாட்டில் வந்து பாருங்கள், உலகத்தை அறிந்தவன் எவனோ அவன் தான் காவலை இல்லாத மனிதன். இது இப்படி தான், உலகம் இப்படி தான் இருக்கும், இந்த எண்ணங்கள் வேறுபாடாகத்தான் இருக்கும். எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து நடக்கவே நடக்காது, நடக்காது. அப்போ மகிழ்ச்சி சொல்லுவாங்க, எதிர்பார்க்கறத விட்டுட்டு எய்ம் பண்ணுன்றார். எய்ம் பண்ணு, அதுக்காக எய்ம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, எதிர்பார்க்கறதை விட்டு அப்படிம்பார். அப்போ எதிர்பார்த்து என்னன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு சோர்வடைந்து விடுவாய். எய்ம் பண்ணினா குறையாக வந்தாலும் அடுத்த தடவையை வெற்றி பெற்று விடுவாய் என்று சொல்லுவார். அப்போ இதுபோல் இன்னும் ரேராக இருக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. நமக்கும் நம்மளுடைய நிகழ்வுக்கும் இயற்கையினுடைய நிகழ்வுக்கும் உள்ள வேறுபாடு என்பது கவலையாக வரும்னு சொல்லுவார். அது ரொம்ப ரேர். இப்போ ரொம்ப ஒரு சுனாமி வந்துருச்சு, அதில் எத்தனை கவலை இருந்தது, ரொம்ப ரேர். அந்த இயற்கை சீற்றம் என்பது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில கவலைகள் என்பது. இதற்கும் காரணம் யார்? மனிதன் தானே, அனைத்துக்கும் காரணம் மனிதன் தானே. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இந்த நாலு வகையிலும் அதை பிரித்து சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு கவலை இல்லாமல் இருங்க. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்னா, இந்த நாளையும் எடுத்து கையில் வச்சுட்டு கடைசி உயிர் பிரியும் வரை கவலையோடே இருந்து பிரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவன் மகிழ்ச்சியாக வாழவே இல்லை, வாழவே இல்லை. அப்போ எதுக்கு, எதுக்காக பிறந்தோம்? இப்படியே கவலைப்பட்டுட்டே அந்த மரணிப்பதற்காக பிறந்தோம் இல்லையே, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தானே. அப்போது பேசிக்காக இப்போது அந்த கவலை இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ஒரே ஒரு தத்துவம் போதும் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்ன தத்துவம்? வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் மூன்று என்பதை சரியாக உணர்ந்து கொண்டால், இப்பொழுது இப்போ இந்த இணைப்பில் 46 பேர் இருக்கிறீர்கள், இந்த 46 பேர் இந்த தேவைகள் மூன்று என்பதில், இந்த தேவைக்கு மேலே எனக்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு எப்போ ஆள் மனதில் ஒத்துக்கிறீங்களோ அந்த இடத்துலையே கவலை போயிடும், அவ்வளோதானே. ஆனால் நீங்கள் எனக்கு இருக்குது, தேவைக்கு மேலே இருக்குது, எனக்கு தேவைக்கு மேலே எனக்கு வந்து 1 கோடி ரூபா இருக்குது, ஆனால் எங்கள் ஏற்ற வீட்டுக்காரர்கிட்ட 10 கோடி இருக்கே, அயிர்ந்து போகுது. அந்த தேவைக்கு மேலே 1 கோடி இருந்தாலும் 10 கோடி இருந்தாலும் அது தேவைக்கு மேல்தான். இப்போது அந்த 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, அந்த வித்தியாசம் எத்தனை வேணாலும் வரும், ஆனால் அந்த தேவை என்பது ஒரே மாதிரி தானே இருக்கும். இப்போ அவர்கிட்ட வந்து தேவைக்கு மேலே 10 கோடி இருக்குது, உங்கள்கிட்ட தேவைக்கு மேலே 1 கோடி இருக்குது, நீங்கள் வந்து 5 பூரி சாப்பிட்றீங்க, அவர் என்ன பண்ணுறாரு, 50 பூரி சாப்பிட்றாரா? முடியாதில்லை, தேவை என்பது மாறப்போவதில்லை. ஆனால் இது மாறுகிறது, அதை வைத்து என்ன செய்ய போகிறோம்? அது அதிகமாக அவர் 1 கோடி வைத்திருந்தாலும், 10 கோடி இருந்தாலும், 100 கோடி இருந்தாலும் சாகும்போது அப்படியே அதை விட்டுட்டு தான் போப்பாரே தவிர, அந்த இல்லை இல்லை என்னுடைய சவக்குழியில் 100 கோடியும் அப்படியே அடுக்கி வைத்து என்னை புதைக்கணும் அப்படின்னு யாரும் சொன்னதில்லை, விட்டுட்டு தான் போகிறார். ஆக அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தேவைகள் மூன்று என்ற ஒன்றை மட்டும் உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வது எல்லாமே அதது அததன் அடிப்படையில் நன்றாகத்தான் நிகழ்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது கவலை இல்லாமல் வாழ முடியும் என்பதை மகர்ஷி அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார்கள். எனவே கவலை என்பது ஒரு கற்பனை, அந்த கற்பனை வலையை தூக்கி வீசி எறிவோம். கவலை இல்லாத ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.